காட்டினார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை தான் காட்டினார்கள். ஆனால் இவர் அப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறாரா என்கிற கருத்திற்கு போகிற போது, அவருடைய கருத்து சுதந்திரம் என்று பறிக்கப்படுகிற போது, அதை நிச்சயமாக நாம் தட்டி கேட்க வேண்டும். அதாவது வால்டர் சொல்லுவார், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டங்களை எல்லாம் இயற்றுவதற்கு முன்னால் அம்பேத்கர் அவர்கள் அவற்றை எல்லாம் தொகுத்து தான் இந்திய அரசியலமைப்பை இயற்றினார். அதில் சொல்லுகிற போது, நீ சொல்லுகிற கருத்து தவறாக இருக்கலாம், நீ சொல்லுகிற கருத்து தவறாக இருக்கலாம், ஆனால் அந்த கருத்தை சொல்லக்கூடிய உரிமை உனக்கு இருக்கிறது அல்லவா, அந்த உரிமைக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள். அந்த வால்டர் சொன்ன கருத்து அவர் தவறாக சொல்லியிருக்கிறாரா சரியாக சொல்லியிருக்கிறாரா என்கிற வார்த்தை அல்ல, ஆனால் அவருக்கு சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது அல்லவா, அந்த உரிமைக்காக இன்றைக்கு உயிரையும் கொடுக்க அவருடைய இல்ல. இன்னைக்கு வந்து கமல் சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படின்னாக்க, அதாவது எதையும் நான் வந்து தியாகம் செய்ய தயார், நாட்டின் ஒற்றுமைக்காக. இப்ப என்கிட்ட எதுவுமே கிடையாது, இந்த படம் வெளிவரவில்லை என்றால் பரவாயில்லை, பணம் தானே அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாரு. இன்னும் என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் தான் வசிக்கிறேனா, எனக்கு அதுவே ஒரு கேள்வியை என்னுள் ஏற்படுத்தி இருக்கிறது. நான் வந்து இங்கதான் வசிக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய கலைஞர், நீங்க சொல்லுங்க, ஒரு கலைஞர்கள் எல்லாமே வியாபார நோக்கத்துல தான் படம் எடுக்கிறாங்க. இந்த வியாபார நோக்கத்தில் அவர்கள் வந்து ஒரு தடையற்ற வியாபாரம் செய்வதற்கான வழிவகை வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க வேண்டும், அதுவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அது பற்றி சொல்லுங்க. அதே இந்த இதயத்தினுடைய நான்காவது துடிப்பு என்று கூட சொல்லலாம், ஃப்ரீ ஃப்ராட் ரைட் டு ஃப்ரீ ஃபேர் அண்ட் ட்ரேட் என்று சொல்லுவார்கள். சுதந்திரமாக எந்த ஒரு மாநிலத்திலும் தொழில் தொடங்குவதற்கோ அல்லது தொழிலை நடத்துவதற்கோ வியாபார ரீதியாக என்னுடைய வருமானத்தை முதலீடு செய்து அந்த முதலீட்டிலிருந்து வருமானம் பெறுவது என்பது என்னுடைய அடிப்படை உரிமை, right to free and fair trade என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நடிகனாக ஒரு வியாபார நோக்கத்தோடு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய மூலம் மூலதனத்தை செலுத்தி அதன் மூலம் தனக்கான வருமானத்தை தேடிக் கொள்ளுகிற உரிமையை கூட இவர்கள் தடுக்கிறார்கள். அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம இதுல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நடைமுறை இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவருடைய கோரிக்கையை ஏற்று எந்தெந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதையெல்லாம் நான் நீக்குகிறேன். அவருடைய பேட்டியில் கூட சொன்னார், எந்தெந்த குறிப்புகளை எடுத்து திருக்குறான் சம்பந்தப்பட்டது தவறாக இருந்தால் அந்த கருத்தை உடனடியாக நீக்குகிறேன் என்று இஸ்லாமிய பெருமக்களிடம் தன்னுடைய வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அதற்கு இஸ்லாமிய மக்கள் அவருடைய செயல்பாட்டை தொடங்குவார்கள். ஆனால் இதில் வேறு சில அர்த்தங்கள் புதிந்ததாக, அவருடைய வியாபார நோக்கம் மட்டுமல்ல வேறு ஏதேனும் அரசியல் நோக்கங்கள் இருக்கிறதா என்று இன்றைக்கு முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறார். மேலும் இன்றைக்கு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்களும் கேள்வி மேல் கேட்டிருக்கிறார், எதற்காக விஸ்வரூப படத்தின் மீது இவ்வளவு தடைகள், ஏன் வந்து அரசினுடைய ஆளுங்கட்சியினுடைய சாதகமான தொலைக்காட்சிக்கு கொடுக்கப்படாததா, அல்லது வேட்டி கட்டிய தமிழன் பிரதமராக வேண்டும் என்று சொன்ன கருத்தா என்று அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதை போல திருவாவளவர்களும் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றன. இதில் இதை எதிர்த்து அரசு என்ன செய்ய போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பில் இந்திய குடிமகனாக மதச்சார்பற்ற நாடாக ஒரு ஜனநாயக நாடாக ஒரு மிகப்பெரிய அகில உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய ஒரு அடிப்படை குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை மறுக்கப்படுவது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்று. நிச்சயமா சார். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, தணிக்கை குழு வந்து மத்திய தணிக்கை குழு ஒரு படத்திற்கு வெளியிடலாம் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்த பிறகு அந்த சான்றிதழை வைத்துக் கொண்டு திரைப்படத்தை வெளியிட நினைக்கிறார்கள். ஆனால் அதை வந்து ஒரு மாநில அரசு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது அப்படின்னும் போது, இதில் மத்திய தணிக்கை குழுவின் பங்கு என்னன்னு சொல்லுங்க. இவர்கள் வந்து வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள், இதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு வழக்கறிஞரா? இதுல பாத்தீங்கன்னா, தி சினிமா போட்டோகிராபி ஆக்ட் என்று சொல்வார்கள், 1952 இயற்றப்பட்ட திரைப்படங்களுக்கான சட்டம். அதன் அடிப்படையில் ஒரு திரைப்படத்தை வெளியிடுவதற்கும் அந்த திரைப்படத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் பப்ளிக் எக்ஸிபிட் என்று சொல்லுவார்கள், பொதுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு குழுவை அமைக்கிறது மத்திய அரசு. அதற்கு பெயர் சென்ட்ரல் பிலிம் சென்சார் போர்டு என்று சொல்லுவார்கள். அந்த ஆணையத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதாவது அந்த நபர்களை ஏற்றுகிற போதே அந்த சென்ட்ரல் சென்சார் போர்டு என்று
ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள் என்று சொல்லுவார்கள். அந்த ஆக்ட்லயே இந்த வார்த்தை ஒரு வேவ்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள் என்று சொல்லுவார்கள். பல்வேறுபட்ட சிந்தனையுடைய பல்வேறுபட்ட நோக்கங்களுடைய ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் என்று சொல்லப்படுகிற ஆலோசனைகளை தரக்கூடிய அல்லது மிக அதிநவீன அந்த கருத்திலே சமூகத்தில் பரவி இருக்கிற ஒட்டுமொத்த சித்தாந்தங்களையும் தனக்குள்ளாக அடக்கிய நபர்களை கொண்டுதான் அந்த குழு அமைக்கப்படும். அந்த குழுவிற்கு ஒரு சேர்பர்சன் மீது மற்ற அந்த பேனல் மெம்பர்ஸ் என்று சொல்லப்படுகிற குழு உறுப்பினர்கள் இருப்பார்கள். இந்த நம்முடைய விஸ்வரூபம் திரைப்படத்தை பொறுத்தவரையில் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி என்கிற மூன்று மாநில மொழிகளிலும் அது இயக்கப்பட்டிருக்கிறது. மூன்று மாநில மொழிகளுக்கும் மூன்று ஒரு ஸ்பெஷல் பேனல் என்று சொல்லுவார்கள். அந்த அந்த படத்தை தணிக்கை செய்வதற்கு மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் இன்னும் அந்த ஹைலைட் என்று சொல்லப்படுகிற அதி முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மூன்று குழுவிலுமே ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். அது தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும். நீங்கள் டெல்லி மிக அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் தாக்குதல் என்று சொன்னாலே உடனடியாக டெல்லியை குறிவைப்பார்கள். இன்றைக்கு டெல்லியிலே அந்த திரைப்படம் நன்றாக ஓடுகிறது, பாண்டிச்சேரியிலே ஓடுகிறது, கர்நாடகாவிலே பெங்களூரிலே இன்றைக்கு பாதுகாப்போடு ஓடுகிறது. ஒரு செய்திதான். ஆக அந்த மூன்று குழுவிலும் இருக்கிற பல்வேறு தரப்புப்பட்ட கருத்துக்களை தங்களோடு வைத்திருக்கிற அந்த சிந்தனையாளர்கள் அவர்களுக்கு அந்த கருத்து தெரியாதா? அந்த படத்தை பார்த்த உடனே இது சரி இது தவறு என்று அவர்கள் சான்றளிக்கிற அதிகாரம் இருக்கிறது. அவர்களுடைய குறிப்பேடுகளை பார்க்கிற போது அவர்கள் அதில் ஏதேனும் எதிர்ப்பு தெரிவித்தார்களா அல்லது கருத்தை பதிவு செய்தார்களா என்கிற உள்நோக்கம் கூட இல்லை. அவர்கள் ஒரு கலையை கலை ரீதியாக சமுதாயத்திலிருந்து வருகிற பார்வை அந்த சித்தாந்தங்களை கொண்டு அந்த படத்தை பார்த்திருக்கிறார்கள். அதற்கு சான்றிதழ் அளித்திருக்கிறார்கள். அந்த சான்றிதழ் UAE அல்லது ஏ என்று சொல்லப்படுகிற பி என்று சொல்லப்படுகிற நான்கு கேட்டகரிகளில் வருகிற போது அதை தயாரிப்பாளர் தான் அப்பீல் கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர ஒரு தனி மனிதனுக்கு அந்த திரைப்படத்தை வெளியிட்ட பிறகு அதில் ஏதேனும் அவருக்கு உந்துதலோ அல்லது மனக்கசப்போ ஏற்பட்டால் அதை அவர் எங்கே சொல்ல வேண்டுமோ அந்த அப்பீல் போரத்தில் சொல்ல வேண்டும். ஆக அதாவது இன்றைக்கு ஆளுகிற தமிழக அரசு இல்லையா, அந்த மாநில அரசு என்பது இந்த படத்தை தடை செய்வதற்கான காரணம் அவர்கள் என்னவென்று சொல்கிறார்கள் என்றால், இந்திய குற்றவியல் தண்டனை சட்டம் பிரிவு 144 கீழ் இந்த திரைப்படம் வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும். கண்டிப்பா சார், அதாவது நீங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெடும்னு சொல்லிருக்கீங்க. சட்டம் ஒழுங்கை ஒரு மாநிலத்தில் காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை. அதனால அவர்கள் தான் வந்து இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை நீதிமன்றம் இந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கு அனுமதி கொடுத்தால் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து இந்த திரைப்படம் நன்றாக ஓடுவதற்கு அவர்கள் தான் உதவி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். அவங்களே எதுக்குறாங்க, நம்ம பொறுத்து பார்க்கலாம் தமிழக அரசின் எதிர்ப்பு வந்து எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு என்னன்னா, ஒரே ஒரு நிமிடம், என்னன்னா மனிஷ் திவாரி மத்திய அமைச்சர் மனிஷ் திவாரி அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து உச்சநீதிமன்றம் பல முறை எல்லா மாநிலங்களுக்கும் சொல்லியிருக்கிறது. ஒரு படத்தையோ அல்லது ஒரு பொதுக்கூட்டத்தையோ அல்லது ஒரு பேரணியோ நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு சட்ட ஒழுங்கை காரணம் காட்டாதீர்கள். ஏனென்று சொன்னால் யூ ஆர் த பாட்டன், லாண்ட் ஆர்டர் கீப் பண்ற பாட்டன் நீங்க தான் மாநில அரசு. ஆக அந்த மாநில அரசு ஒரு கையாலாகாத அரசாக மாறுகிற போதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கெடும் என்று நீங்கள் சொல்ல முடியும் என்று உச்சநீதிமன்றம் பல முறை தெளிவாக சொல்லியிருக்கிறது. இவர்கள் கையால் ஆகக்கூடிய அரசா கையால் ஆகாத அரசா என்பதை அவர்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமா சார், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஸ்வரூபம் திரைப்பட விவகாரம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையும் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. நீங்கள் அரங்கத்திற்கு நேரடியாக வந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்தியமைக்காக மிக்க நன்றி. நன்றி. நேர்களை முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த கமல் தமக்கு நீதி மறுக்கப்படுவதாக வருத்தத்துடன் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தன்னையும் முஸ்லிம்களையும் கருவிகளாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர் வீடு உட்பட தனது சொத்துக்கள் அனைத்தையும் வைத்து படம் தயாரித்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் சமூக ஒற்றுமைக்காக தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தால் கூட அது பற்றி கவலை இல்லை என்று தெரிவித்த அவர் இது மதச்சார்பற்ற மாநிலமாக தெரியவில்லை என்றும் மதச்சார்பற்ற ஒரு இடத்திற்கு சென்றுவிட விரும்புவதாகவும் வேதனையுடன் குறிப்பிட்டார். இது மதசார்பற்ற ஜனநாயக நாடு என்று நான் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நீதி தர மறுப்பதும் தாமதிப்பதும் ஒன்றுதான் என்கிறது ஒரு ஆங்கில பழமொழி. எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி தாமதப்பட்டு விட்டதாக நான் நினைக்கிறேன். அது என் தனிப்பட்ட கருத்து. இருப்பினும் எனக்கு நீதியின் பால் நம்பிக்கை உள்ளது. எனக்கு மதசார்பற்ற ஒரு இடம் வேண்டும். அது தமிழகமாக இல்லாமல் போய்விட்டால் மதசார்பற்ற மாநிலம் இந்தியாவில் உள்ளதா என்று தேடிக்கூடிய அமர்வேன். நீர்களே, விஸ்வரூபம் திரைப்படம் வெளியாவதில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல் அது குறித்த பல கருத்து